சிவலிங்கம் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் அம்பத்தூர் மாணவர் கலை மன்றத்தில் பேராசிரியராக கடந்த 16 ஆண்டுகள் தொண்டு செய்து கொண்டு வருகிறார். அம்பத்தூர் மண்டல அறக்கட்டளை பொருளாளராக தொண்டு செய்த பின் செயலாளராக தற்போது தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். யோகமும் மனித மாண்பும், யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்துள்ளார்கள். விஷன் வகுப்புகளுக்கு பாடம் எடுத்தும் மன்றங்களுக்கும் தவமயங்களுக்கும் தொண்டு செய்தும் வருகிறார்கள். திருவள்ளூர் மண்டலத்தின் துணைத் தலைவராகவும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்களை, மௌனமே இறைமொழி, ஞானமே அதன் வழி என்ற தலைப்பில் சிந்தனை விளக்கம் அளிக்க திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாக மிகுந்த பணிவன்போடு அளிக்கின்றோம். வாழ்க பேசலாங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்கள் சூக்குமமாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறையர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலத்தின் அனைத்து அறக்கட்டளையில் கீழ் ஜூம் நிகழ்ச்சியில் நம்முடைய தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஜூம் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ராதா பிரகாஷ், பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மகரிஷி ஜூம் நிகழ்ச்சியின் மூலம் துணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களின் சிந்தனைகள் மற்றும் மகரிஷியினுடைய கருத்துக்களை எல்லாம் வெளிக்கொணர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திருவள்ளூர் மண்டலம் ஜோனுக்கும் மற்றும் குழுவின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூம் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் சிந்தனையாக, மௌனமே இறைமொழி, தியானமே அதன் வழி. இறைவனுடைய மொழியானது மௌனமாக இருக்கிறது. மௌனத்திலிருந்துதான் நாம் எல்லாமே பிறக்கிறது. மௌனத்தை உணராமல் எந்த வார்த்தையும் வெளியே வராது. மொழிக்கு மூலமே அந்த மௌனம்தான். ஆனால் மௌனத்தை எந்த மொழியாலும் நம்ம வந்து விளக்கி சொல்ல முடியாது. அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீண்ட தொடர் மௌனத்தில் இருக்கணும். அதே போல தவம், தற்சோதனை அதெல்லாம் செஞ்சாதான் அவனது மொழி, அதாவது மௌனத்தினுடைய மொழியானது நமக்கு புரியும். நம்முடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடைகளாக வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மௌனத்தில் தான் வெளியே வருகிறது. நாம் சொல்றோம், நாம் பேசாத போது இறைவன் நம்முள் இருந்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பது தான் இந்த மௌனமாக அமைகிறது. இப்போ தியானம் என்பது நம்முடைய மனதை ஓர்நிலைப்படுத்துதல். ஐம்புலங்கள் வழியாக அறிவு பல நாள் இயங்கி நிம்மதியை தேட அந்த நிலையறிந்த குரு அருளால் நினைவு தன்னை இம் என்று இருத்தி அங்கே எழும் ஜோதி சுடர் உணர்ந்து இன்பம் கண்டு சும்மா இருக்கின்ற முறை பழகல் தியானம். அப்படி தியானம் செய்வதால் நம்முடைய தீ செயல்களெல்லாம் பஞ்சமா பாதகங்கள் செய்வதற்கு சூழ்நிலை இருந்திராது. பேச்சினிலே எவருக்கும் கனிவு இருக்கும், பேரன்பின் வழி செயலே பெருகி நிற்கும். இது மகரிஷி இந்த ஒரு பாடலாக அதை கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மௌனத்தில் வந்து பல வகை உண்டு. காஷ்ட மௌனம், இந்திரிய மௌனம், வாக்கு மௌனம், சுஷித்தி மௌனம் அல்லது மகா மௌனம். இதில் இந்த மகா மௌனம் தான் மிகவும் பெரியது. மகா என்றாலே பெரியது தான். அப்போ இதில் மனதிலே இருக்கக்கூடிய நம்முடைய மாசுகள், அதாவது அழுக்குகள்னு சொல்லுவோம், இல்லை கலங்குகள்னு சொல்லுவோம், அது எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய ஆன்மாவை வந்து தூய்மை பெற வேண்டும். அதுக்கு தான் அந்த மௌனம் வந்து மிகவும் அவசியமாக இருக்கிறது. மகரிஷி ஒரு பாடல் சொல்றார், மௌனமாம் சிவம் மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்துமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே. இங்க மண்ணுலக தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களோட தொடர்பு கொள்வதற்கு இந்த மௌனம்ன்றது மிகவும் அவசியம்ன்றாங்க. இதில் மாசுகள் என்று ஒரு வார்த்தை வந்தது. அந்த மாசுகள் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் கலங்கங்கள். கலங்கங்கள்ன்றது மும்மலங்கள்னு சொல்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை,
ஆணவம் என்பது தன்முனைப்பு, கண்மம் என்பது பழிச்செயல் பதிவுகள், மாயை என்பது மயக்கம், அது புலன் மயக்கம். இப்போ அந்த தன்முனைப்புன்னு வரும்போது அதுதான் ஈகோ, அது தான் தனது. தான் என்பது அதிகாரப்பற்று என்றும் தனது என்பது பொருள்பற்று என்றும் சொல்வார்கள். அந்த இரண்டும் சேர்ந்தது தான் நமக்கு அருங்குணங்களாக வெளியே வருகிறது. அதிலிருந்து ஐந்து பெரும் பழிச்செயல்களும் வெளியே வருகிறது. வள்ளுவர் ஒரு குறளில் அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் என்று சொல்கிறார். இதில் அடக்கம் என்பது அந்த தன்முனைப்பு அடக்கத்தை பற்றி தான் குறிக்கிறது. அப்போ அந்த தன்முனைப்பு அடக்கம் இருந்தால் அமரருள் உயிக்கும், அதாவது தேவருடைய உலகத்தில் உயிக்கும், இருக்க செய்யும். அடங்காமை அப்படி அடங்கவில்லை என்றால், அப்படி அந்த தன்முனைப்பு அடக்கம் இல்லை என்றால் ஆறு இருள் உயித்து விடும். ஆறு இருள் என்பது துன்ப இருளில் உயித்து விடும், நம்மளை சேர்த்து விடும். இப்போ ஔவையார் ஒரு இதுல என்ன சொல்றதுன்னா, ஞானத்தினுடைய உச்ச நிலை தான் மௌனம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அமைதியில் இறைவன் உரைகிறான். அந்த அமைதியில் இறைவன் உரைகிறான்றது ஒரு பைபிள்ல ஒரு வாசகம். அந்த வாசகத்துல வந்து இந்த உரைகிறான் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த உரைகிறான் என்பதற்கு என்ன ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதுல சிறிது உப்பு போடுறோம். அந்த உப்பு என்ன ஆகுது, அப்படி கரைந்து கரைந்து அந்த நீர்லேயே ரெண்டும் கரைந்து போகுது. அப்போ பார்த்தா உப்பு அந்த தண்ணியில் இருக்கிறது தெரியாது, ஆனா சுவைத்து பார்த்தா தெரியும். அதே போல உப்பு என்ற தன்மை நீரில் கரைந்து இருப்பது போல இறை தன்மையானது நம்முடைய அமைதியில், அதாவது மௌனத்தில் கரைந்து இருக்கிறது. அப்போ மனத்தின் ஆழம்தான் அந்த அமைதியாக இருக்கிறது. எப்படி ஒரு கடல்ல வந்து ஆழமாக உள்ள செல்ல 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 அமைதியா இருக்கிறது, ஆனா அதே கடல்ல வந்து ஆழத்துல போகும்போது பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்குது, அதாவது பவள பாறைகள் இருக்கிறது, முத்துக்கள் இருக்கிறது. அதே போல நாமும் நம்முடைய மனதில் ஆழமாக உள்ள செல்லும் போது நாம் இறைத்தன்மையை உணர்கிறோம். அந்த இறைத்தன்மை உணரும் போது இயற்கை ரகசியங்கள் எல்லாம் அறிகிறோம். மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மனமானது அமைதியும் அடைகிறது. மகரிஷி ஒரு பாடல்ல ரொம்ப எளிமையான முறையில் அந்த ஒரு பாடல் கொடுத்துருக்க பாருங்க. மோன நிலையின் பெருமை யார் எவர்க்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மோன நிலைன்றது மௌனம். அந்த மோனமே அறிவினது அடித்தளம் ஆம், மிக விரிவு எல்லை இல்லை காலமில்லை. மோனத்தின் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின்வினையும் நீக்க கற்கும். இங்க முன்வினை பின்வினை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முன்வினை என்பது சஞ்சித கர்மம், பின்வினை என்பது பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம். இது ரெண்டும் நீக்க கற்கும். மோன நிலை மறவாது கடமையாற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டாம். இப்போ அகத்தவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உயிர் மேல் நம் மனம் வைத்து தவம் செய்கிறோம். அப்போ தவம் செய்ய 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 நம்முடைய மனமானது, நம்முடைய அறிவானது அமைதி நிலைக்கு செல்கிறது. சரி, மௌனம் ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்கள் வந்து புற பொருட்களிடாது வெளியில் உலகத்தோட தொடர்பு கொள்ளும் போது இன்பமோ துன்பமோ ஏற்படுகிறது. அந்த இன்பம் துன்பம் இரண்டும் ஏற்பட்டு நம்முடைய கருமையத்தில் போய் பதிந்து கொள்கிறது. அதாவது அதுதான் அனுபவமாகவும் இருக்கிறது. அதனுடைய மூலமாக தான் நம்முடைய மனமானது இயங்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே பார்த்தா மனிதன் இன்பமாகவே இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். ஏன்னா மனிதனுடைய இயல்பே அதுதான். அப்போ புலன் கவர்ச்சியால் அளவு முறையாக இருந்தால் இன்பம், அப்போ புலன் கவர்ச்சியால் அன்பு அளவு முறை மீறும் போதுதான் துன்பப்படுகிறான். அதுதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஓர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும், இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்கிறார். இப்போ மௌன நோன்பு செய்யும்போது நம்முடைய மன ஓட்டத்தை நம்ம வந்து கூர்ந்து கவனிக்கணும். அந்த நேரத்தில் அப்படி பார்க்கும்போது நம்முடைய கருமையத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய வினைகளுடைய தொகுப்பு எல்லாம் ஒன்று ஒன்றாக இறைநிலையானது வெளியே எடுத்துக்கொண்டு காட்டிக்கொண்டே இருக்கும். அப்போ அதுதான் நமக்கு வந்து எண்ணங்களாக வெளியே வருகிறது. அப்போ அந்த எண்ணம் தான் இறைவனானவன் நம்மோடு பேசுவது போல் இருக்கும். இந்த மௌன நோன்பில் ஆழ்ந்து விட்டால் பல இயற்கை ரகசியங்களையும் தத்துவ உண்மைகளையும், அதோடு மட்டுமில்ல நம்முடைய வான்காந்தத்தில் இருப்பாக இருக்கக்கூடிய முன்னோர்களின் விஞ்ஞான மெய்ஞான உண்மைகள் எல்லாம் நமக்கு ஊற்று போல சுரந்து வந்து கொண்டே இருக்கும். அப்போ மௌனத்தில் தானாகவே அறிவு நிலையானது விளங்கி விடுகிறது. அப்ப இறைநிலையாகிய பெரிய மறைபொருள் அந்த இடத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இதனால் கருமையமானது, நம்முடைய கருமையமானது தூய்மை பெற்று நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக அமையும்.
இப்ப நாம வந்து கருவாக இருக்கும்போது நம்ம அம்மாவுடைய வயிற்றில் இருக்கோம், எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மௌனமா தான் இருக்கோம். அப்போ இறைவனுடைய மொழி அதை உணர்வதற்கு வேண்டும்போது மௌனம்தான். அப்போ மௌனத்தில் நம்ம என்ன பண்றோம், ஐந்து குலங்கள் மூலம் வெளியேறக்கூடிய நம்முடைய சக்தி அதாவது ஆற்றலை உள்முகமாக திருப்புகிறோம். அப்போ உள்முகமாக திருப்பும் போது முதல்ல வந்து புறமணம், புறமணத்துல அடுத்து நடுமணம், நடுமணத்துல இருந்து இன்னும் ஆழ்ந்து நம்முடைய அடிமணம் ஆழ்வனத்தில் செல்லும் போது அங்கு ஒடுங்க ஒடுங்க நம்முடைய இறைநிலையை நாம் உணரலாம். இதுதான் மனதிற்கு உள் கடந்து செல்கு அப்படி சொல்றாங்க. அந்த கடை கூட்டல் உள் வரும்போதுதான் அங்க கடவுள் என்று வருகிறது. இப்போ ஒரு மொட்டு பூ இருக்குது அப்படின்னா அது மலருது அப்படின்னாக்கா அது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் தான், இல்லவே இல்லை, அது வந்து ரொம்ப மௌனமாக விரிகிறது, அதான் மலர்கிறது. அது மலரும் போது நமக்கு வந்து ஒரு வாசனை கொடுக்கிறது, அதுதான் மல்லிகைனா மல்லிகை பூ வாசனை கொடுக்கறது, ரோஜா பூனா ரோஜா பூ வாசனை கொடுக்கறது. அது போல ஒரு விதையை போட்டால் அந்த விதையானது முளைத்து வரும்போது அது எந்த விதமான சத்தமே இல்லை, அதுவும் மௌனமாகத்தான் வெளியே வருகிறது. சூரியன் உதிக்கும் போது பார்த்தா அது மறையும் போதும் பார்த்தாலும் ஏதேனும் சத்தம் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அந்த சத்தமே இல்லாம அது வந்து மௌனமாக தான் வெளியே வருகிறது. ஆனா வெளியே வரும்போது என்ன கொடுக்குறது, நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கொடுக்கிறது. அதே போல நம்முடைய இயற்கையில் பூமியானது தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது, அதுவும் அமைதியாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. அது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் முடிதா, ஏதாவது திரும்பி போகுதா, இல்லவே இல்லையே, அதுவும் அமைதியாக தான் இருக்கிறது. அந்த அமைதி தான் மௌனம். இப்போ கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகங்கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். மனமானது மௌனத்தில் இருக்கும்போது தன்னை அறியாமல் ஆழ்ந்து ஆழ்ந்து உள்ளே செல்கிறோம். அப்படி நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவைகளெல்லாம் தூய்மையானதாக இருக்கிறது. அதோடு இல்லை, நம்முடைய மனமானது அன்பும் கருணையுமாக வெளிப்படுகிறது. இப்போ ஓரறிவு தாவரத்துக்கும் நம்ம ஆறாவது அறிவுடைய மனிதருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓரறிவு தாவரம் வந்து தன்னுடைய உணவை தானே தயாரித்து கொள்ளும். அதே போல மனிதனும் தன்னுடைய உணவை தானே தயாரித்துக் கொள்கிறான். இப்போ ஓரறிவு தாவரம் வந்து மௌனமாக அதே இடத்தில் இருந்து கொண்டு இயற்கையில் உள்ள சக்தியை எல்லாம் எடுத்துக்கொள்கிறது. பூமியிலிருந்து சக்தியை வாங்கிக்கிறது, கோள்களிலிருந்து சக்தியை எடுத்துக்குது, காற்றிலிருந்து சக்தி எடுத்து, சூரிய ஒளிச்சிலிருந்து சக்தி எடுத்து, சக்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய உணவை எப்படி தயாரிக்கிறது பார்த்தா மௌனமாக அதாவது அமைதியான முறையில் அது தயாரித்து கொள்கிறது. ஆனால் மனிதன் பாருங்க, தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் உணவு தயார் செய்கிறான். ஆனால் மனிதன் உணவு தயாரிக்க இயற்கை வளத்தை வாழ்வு நலமாக மாற்றி தன் அறிவை பயன்படுத்தி என்னென்ன ருசியாக சமைக்கலாம் என்று எல்லாம் திட்டமிடுகிறான். அதே போல மரத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா மூளையே இல்லை, அதனால் அதுக்கு எண்ணங்கள் இல்லை, அது சும்மாவே மௌனமாக இருக்குது. அப்போ மௌனமாக இருக்கும்போது அவனுடைய ஆற்றல்கள்லாம் பாருங்க, அவனுடைய ஆற்றல்கள்லாம் எடுத்து வேர்ல பட்டையில இலையில தண்டுல பூல காயில பழம் எல்லாவற்றிலும் அவருடைய சக்தியை அவருடைய ஆற்றலை சேமித்து எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறது. அதெல்லாம் எப்படி செய்யுது, மௌனமாக செய்கிறது. அப்போ தாவரமானது எந்த உயிரையும் துன்பப்படுத்துவது இல்லை, அதனால் அதனுடைய கருமையமானது மிகவும் தூய்மையாக இருக்கிறது. மனிதன் பார்த்தீங்கன்னாக்கா நான்கு குற்றங்களை செய்கிறான். அதாவது பிற உயிரை வதைத்தல், கொல்லுதல், திருடுதல், பிற வாழும் சுதந்திரத்தை பறித்தல் போன்ற விலங்கின குணங்களை எல்லாம் செய்து அதனால் வந்து ஏழ்மையாகவும் வறுமையாகவும் துன்பப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு இந்த அறிவினுடைய குறைபாடு தான். அப்போ மனிதனுக்கு மூளை உண்டு, ஆனால் சிந்திக்கிறான், எண்ணுகிறான். அப்போ எண்ணும்போது அதனால அவனுடைய ஆற்றல் எல்லாம் நிறைய செலவு பண்ணுறான். அப்போ நிறைய செலவு பண்ணிட்டு துன்பப்படுகிறான். ஆனால் அதே மௌனத்தில் இருக்கும்போது அந்த ஆற்றல்கள்லாம் அவனுக்கு ஒரு சேமிப்பாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஆழ்ந்து தூங்கும்போது கனவு இல்லாத தூக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அமைதி மௌனமாக இருக்கிறோம். அங்கு அலை இல்லை, அலைன்றது எண்ணம் அலை, எழுச்சி உணர்ச்சி எதுவுமே இல்லை, நிம்மதியாக தூங்குறோம். காலையில் எழுந்த உடனே வாடி நான் நல்லா தூங்கினேன் அப்படின்றோம். அப்போ அந்த இடத்துல வந்து அமைதியாக போயிடுறோம், மௌனத்தை இருக்கிறோம். அது எவ்வளோ ஆழ்ந்த தூக்கமாக இருக்கிறது பாருங்க. அதே போல மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். மனதுக்கு உட்பொருளாக இருப்பது யாருன்னு பார்த்தா இறைநிலை தான். அந்த இறைநிலை மனநிலையானது அசைந்து கொண்டே இருக்கும் வரையில நம்ம வந்து இறைநிலையை தெரிந்து கொள்ள முடியாது.
அப்ப மன அலையை நிறுத்த வேண்டும். அது எப்படி நம்ம கடல் அலை போல, அந்த கடல் அலையை அலையை நிறுத்தினால் கடல் வந்து நிம்மதியா இருக்கு, அவ ஆசையே இல்லாத. அதே போல நம்முடைய அலையை, மனதனுடைய அலையை நிறுத்தினால் நிலை, அதான் இருப்பு, இறைவன் கடவுள். அப்ப இயற்கை இறைநிலையை உணர்ந்து கொள்வதற்கு இந்த மௌனம் வந்து மிகவும் அவசியமாக தேர்ந்து கொள்கிறது. இப்ப நீர் நிறைந்த பானையில் காற்று ஏறாது, நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம், ஊர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா, இப்பேறு தவத்தாலா, யார் பெறுவார், யார் தருவார்? ஒரு குரு என்ன பண்றாரு, சீடர்களை கூப்பிட்டு ஒரு சீடனை போய் ஒரு அந்த பானையை காண்பிச்சு அந்த பானையில் உள்ள என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வான்றாரு. ஒரு சீடர் போறான், அந்த பானையை பார்க்கறான், உள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்லைன்னு வந்துடுறான். அப்புறம் இன்னொரு சீடர் அனுப்புறான். அனுப்பின உடனே அவரு சீடர் என்ன பண்றாரு, அந்த போறாரு, ஏதோ குரு ஏதோ சொல்லியிருக்காரு, அது உள்ள பானைக்குள்ள ஏதோ இருக்கும் போல தெரியுது அப்படின்னு அவன் அந்த பானையை எடுத்து உள்ள கையை போட்டு தொழில் பார்க்கறான். அவனுக்கும் ஒன்றும் கிடைக்கல. அவன் என்ன பண்ணுறான், நேராக இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடுறான். அப்புறம் குரு வந்து இன்னொரு சீடரை அனுப்பி அந்த பானைக்குள்ளே என்ன இருக்குது சொல்லு அப்படின்னா, அந்த சீடர் போயிட்டு அதில் பானைக்குள்ளே வந்து காற்று இருக்கிறது என்றான். வெரி குட், காற்று இருக்கிறது, அந்த காற்றை வெளியேற்ற முடியுமா என்று கேட்குறாரு. வெளியேற்ற முடியும் குருவேன்னா, சரி எப்படி செய்ய அப்படின்றாரு. அப்புறம் அந்த சீடர் என்ன பண்ணுறாரு, அந்த பானையை தூக்கின்னு போய் ஒரு கணத்துக்கடியில் வச்சுக்கிட்டு தண்ணியை இறைத்து அந்த பானைக்குள்ளே தண்ணியை போட்டு உள்ளே நிரப்பி விடுறாரு. அப்போ தண்ணியை நிரப்பினோடனே பானையில் வந்து தண்ணீர் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு போச்சு, காற்றெல்லாம் வெளியே போச்சு. அதுதான் நீர் நிறைந்த பானையில் காற்று ஏறாது. நீர் தண்ணி ஃபுல்லாக பானையில் ஏறிச்சுன்னா காற்று மறுபடியும் ஏறாது. நித்தியமாம் அப்படின்னா என்றைக்கும் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள், அந்த இறைநிலையானது, அதெல்லாம் நம்முடைய மனதில் நிறைந்திருந்தால் ஊர் உலக பொருள் கவர்ச்சி, அதாவது உலகத்தில் கூடிய பொருள் கவர்ச்சி, அப்புறம் நம்முடைய உணர்ச்சி நிலை, இது எதுவுமே நம்முடைய மனதுக்குள்ள நுழையாது என்கிறத மகரிஷி ஒரு அருமையான பாடலில் நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இது எல்லாருக்குமே தெரியும், மௌன நோன்பு வந்து ரெண்டு வகை இருக்குது. அதாவது ஒரு செயலை செய்து முடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு உறுதியோட, மன உறுதியோடு இருந்து கொண்டு ஒரு சங்கல்பத்தை போட்டு அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம வந்து பேசாமல் இருக்கணும். இது வந்து ஒரு கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்மா, அதே போல் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தணும், அது வந்து அதுக்கு தனியாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்திலேருந்து கொஞ்சம் விலகி, கொஞ்சம் பொருளாதாரத்தை விலகி, வாணிபத்திலேருந்து விலகி, எல்லாத்தையும் இருந்து கொண்டு மௌனமாக அதை செய்து முடிக்கணும். இது ரெண்டாவது வகை. அப்போ மௌனத்தின் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலில் நம்ம வந்து மனம் அமைதி பெற செய்கிறோம். இப்போ மனம் அமைதி பெற செய்யும்போது தவம் செய்கிறோம். அப்போ தவம் செய்யும்போது நம்முடைய மன அலைச்சூழலானது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம எப்பவும் உணர்ச்சி நிலை, அதுதான் பீட்டா நிலை. அந்த பீட்டா வேவ்ல இருந்து நம்ம வந்து அமைதி நிலையான ஆல்பா, தீட்டா, டெல்டா என்று கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கும் போது நம்முடைய மனமானது இறைநிலை காட்சியில் சிறிது நேரம் அங்கே வந்து நிற்கும். அப்படி வரக்கூடிய அந்த இறைநிலையானது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு நன்மை பயப்பதாக இருக்கும், நம்முடைய உலகத்திற்கும் நன்மை பயப்பதாக இருக்கும். இது ஒரு தொழிலதிபர் அல்லது வணிகர் நம்முடைய மாதந்தோறும் அல்லது ஒரு ஆண்டுதோறும் அவன் இருப்பில் உள்ள ஒரு ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் எடுப்பாங்க, அதை கணக்கு எடுப்பாங்க. அவங்ககிட்ட என்னென்ன மெட்டீரியல் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு எடுப்பாங்க. அந்த ஸ்டாக் எடுக்கிறதுனால அவனுக்கு ரெண்டு விதமான நன்மை. ஒன்று என்னன்னாக்கா, என்ன மெட்டீரியல் அதிகமாக சேல்ஸ் ஆகுதுன்னு தெரியும். ரெண்டாவது, எந்த மெட்டீரியல் நமக்கு தேவையாக வாங்கணும் அப்படின்றதும் தெரியும். அதை கூடுதலாக வாங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாம் கூட என்ன பண்ணணும்னா, மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வாரத்துக்கு ஒரு முறையோ ஒதுக்கி கொண்டு நம்முடைய இருப்பை எல்லாம் கணக்கெடுக்க வேண்டும். அப்போ இருப்பு கணக்கெடுக்கணும்னா எவ்வளோ நாள் மௌனம் இருக்குது? ஒரு நாள் மௌனம் இருக்கலாம், ரெண்டு நாள் மௌனம் இருக்கலாம், ஒரு வாரம் மௌனம் இருக்கலாம், பாஞ்சு நாள் மௌனம் இருக்கலாம், இல்லை ஒரு மாதம் கூட மௌனம் இருக்கலாம். அந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மணி நேரம் நம்ம வந்து மௌனம் இருந்தால் கூட போதும். அப்போ மௌனம் என்பதில் இருந்த உன்னதமான மகான்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவண்ணாமலையில் வாழ்ந்த நம்முடைய ரமண மகரிஷி தான். அடுத்தது நம்முடைய மகரிஷி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாத காலம் வரையிலும் மௌனத்திலே இருப்பார். அப்போ மௌனத்திலே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அந்த பாடல்கள் தான் நமக்கு வந்து ஞான களஞ்சியத்தில் வந்திருக்கிறது. நீ வெறுமனே இரு, நான் உன்னை நிரப்புவேன். இது யாரோட வாசகம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுநாதர் சொல்றார். அதாவது வெறும் மனம் அப்படின்னா நம்முடைய மனம் வந்து காலி மனம். அது எப்போ வரும்? மனம் முழுவதும் என்ன அடைஞ்சிருக்குது? கலங்கங்கள், அருங்குணங்கள், இதெல்லாம் நிரம்பி இருக்குது. இதெல்காம் எடுத்து விட்டுச்சுனாக்கா மனமானது காலி ஆயிப்போச்சு. அப்போ அமைதியான இடத்தில் மனம், மௌனத்தில் நாம் கண்களை மூடி நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலைக்கு வர வேண்டும்.
அப்போதான் மனம் வந்து ஜீரோ ஸ்டேட், அதாவது ஜீரோன்னா ஒண்ணும் இல்லை, அப்போ எண்ணமே இல்லை அந்த இடத்துல. அப்போ ஜீரோ என்பது என்னன்னா இன்ஃபினிட்டி, அதற்கு எல்லையே கிடையாது இன்ஃபினிட்டிக்கு, அதுக்கு ஆதியும் கிடையாது அண்ணந்த அந்தமும் கிடையாது, அது ஒரு அனாதி, அதுதான் முழுமையான பொருள், முழு மொத்த பொருள். அப்போ நாம எங்கேருந்து வந்திருக்கிறோம், நாம் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒரு முழு முதற் பொருள் தான். எப்படி அதே சுத்தவெளி தான் மௌனமாக இருந்தது, அந்த சுத்தவெளி தான் தன்னைத்தானே தண்ணீர்க்க சூழ்ந்தெடுத்து மாற்றலால் தன்னைத்தானே இறுக்கி கொண்டு இறைத்துகள்களாகி விண்ணாகி பஞ்சபூதங்களாகி ஓரறிவு தாவரம் முதல் ஆறாவது அறிவு மனிதன் வரையிலும் வந்து அதே தான் அந்த சுத்தவெளியே தான் முழு பொருளாக மனிதனாக வந்துள்ளான் அப்படின்னு தெரியுது. அந்த மௌனத்திலிருந்து தான் எல்லாமே வெளியே வந்துருது நம்ம வந்து கிட்டத்தட்ட தெரிஞ்சு போகுது. அப்போ மௌனத்தின் போது நமக்கு தற்சோதனை பண்ணுறோம், அந்த தற்சோதனையில் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எண்ணங்கள் கவனிக்கிறோம், கவனிச்சுட்டு அது நல்ல எண்ணம் தீய எண்ணம்லாம் பிரிக்கிறோம், அப்போ எண்ணத்தை வந்து ஆராயிரும். அதுக்கப்புறம் ஆசையை வந்து நம்ம வந்து சீரமைக்கிறோம், கவலையெல்லாம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் சரிப்படுத்திக்கிறோம், அப்புறம் சினம் தவிர்க்கவும் நம்ம வந்து ஆராயிரும். இதெல்லாம் மௌனத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீர்வுகள். அதே போல் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மௌனம் தான். இப்போ பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் மௌனம் தான். இப்போ யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து எதிர்த்து பேசுகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, அந்த இடத்துலையும் மௌனம் தான். அப்போ பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்குத்தான் அதிகமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ மௌனம் நாங்களே சம்மதத்திற்கு அறிகுறி. இப்போ நம்ம வந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம், பேசிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுது, நம்ம வந்து உணர்ச்சிவயப்பட்ட நிலையில் இருக்கிறோம். அப்போ நமக்கு யார் யாருடைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வான்காந்தத்திலிருந்து வரும்னாக்கா அந்த உணர்ச்சிவயப்பட்ட நிலையில் யார் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய கருத்துக்கள் தான் நம்முடைய மூளையோடு சேர்ந்து நமது எண்ணங்களாக வெளியே வந்து கொண்டே இருக்கும். அதுவே நாம் மௌனத்தில் பேரமைதியில் நிலைக்கு இருந்தால் பெரும் மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் அவர்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கும். இப்போ நம்முடைய வினைப்பதிவுகள் அனைத்தும் ரெண்டு வினைப்பதிகள், சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மம், இவை எல்லாம் புதையல் போல நம்முடைய இயற்கையான கம்ப்யூட்டர்ல கருமையத்துல எல்லாமே அடங்கியிருக்கிறது. அந்த பதிவுகள் எல்லாம் காலத்தால் மலரும் போது அதனுடைய வெளிப்பாடு எண்ணமாக வெளியே வருகிறது, சொல்லாக வெளியே வருகிறது, செயலாக வெளியே வருகிறது, நோயாக வெளியே வருகிறது, இன்பம் துன்பமாக வெளியே வருகிறது. இதெல்லாம் தவம் தற்சோதனை மௌனம் மூலம் தூய்மையை செய்து கொள்ளலாம். இப்ப நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், கொஞ்சம் ஒரு ஒரு பக்கம் படிக்கிறோம், உருக்கமாக இருக்கேன், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே கண் அந்த இடத்துல இருக்கிறது இல்லை. கண்ணு தான் அங்கே இருக்குது, மனம் வந்து எங்கேயோ போயிடுது. ஏன் அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் இல்லை? காரணம் மனதை வந்து நம்ம வந்து நிலைத்து நிலைத்து நிற்க பழக்கவில்லை. அதனால் மனதை பழக்குவதற்கு இந்த மௌனமானது மிகவும் அவசியம். நாம் தவம் ஏற்றும்போது கூட எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மௌனத்தில் தான் இருக்கிறோம். மௌனம்தான் இறைநிலையை நோக்கிய பயணம். மனம் தூய்மையாக்கி சிறந்த பயிற்சி மௌனம். அதனால வினையும் தூய்மை அடைகிறது. மௌனத்தில் மனம் ஒருமைப்படும் போது நம்முடைய சக்தியும் ஆற்றலும் பெறுகிறது. அப்ப சக்தியும் ஆற்றலும் பெருகும் போது புரியாத விஷயங்கள் எல்லாம் மௌனத்தில் புரிகிறது. தீர்வு காண முடியாத விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை, அதாவது அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், அப்ப அதெல்லாம் மௌனத்தில் நமக்கு கிடைக்குது. அப்ப மௌனத்து காலத்தில் சிரமமான நிலையில் உள்ளவர்களுடைய உருவத்தை நினைத்து வாழ்த்தும் போது அந்த வாழ்த்தும் அலையானது அவர்களுக்கு பயனை கொடுக்கிறது. அப்போ மௌனத்தில் கருமையம் தூய்மை அடைவதால் பிற்காலத்தில் வரக்கூடிய சந்ததிகள் அறிவில் சிறந்தவர்களாக விளங்குவார்கள். அப்போ உடலை விட்டு உயிர் பிரியும் போது பிரிந்த பிறகு அதன் வினைப்பகுதி மிகுதியாக இருக்காது. மீண்டும் ஒரு உடலை அந்த உயிர் இணைந்து வினைப்பதிவு தூய்மை ஏற்க வேண்டிய ஒரு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மௌனத்தில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும் கழித்து விடுகிறோம். அதே போல் மகரிஷி ஒரு பாடல் சொல்றாரு, மௌனத்தின் முனை மனமோ உள் ஆழ்ந்து ஒடுங்கி மா பெரிய ஆற்றலுள்ள உயிர்தனியில் நிலைத்து மௌனத்தையே நோக்கி பின்னும் ஆழ்ந்து செல்ல மறைபொருளாம் சிவநிலையில் மறி நின்ற போது மௌனமாம் சிவம். அப்போ அறிவு உயிரில் அடங்கி அந்த நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாத நிலையை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. மௌனம் சத்தியத்தை கடைபிடிக்க உதவுகிறது, கோபத்தை விடவும் பெரிதும் உதவுகிறது, உணர்ச்சிகள் கட்டுப்படுத்தி அமைதி நிலைக்கு வருகிறது. மௌனம் செய்து பழக்கப்பட்டவர்களுடைய வார்த்தைகள், அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அளந்து பேசுவார்கள்,
மௌனத்தில் நன்மையை எளிதில் அவ்வளவு சீக்கிரம் நிறைய விவரித்த முடியாது. ஏன்னா அதெல்லாம் கடைபிடித்து பார்க்க வேண்டும், அனுபவித்து பார்க்க வேண்டும். அதனால் நமக்கு ஒரு சாந்தி அமைதி கிடைக்கிறது. ஒரு ஞானி ஒரு கடவுளை பார்த்துருக்கிறாரு. அந்த கடவுள் சோகத்தில் உட்காந்துருக்காரு. அந்த ஞானியானவர் கடவுளிடம் போய், ஏன் கடவுளே ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு கடவுள், நானும் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜீவராசிகளையெல்லாம் படைத்து விட்டேன்பா, கடைசியாக இந்த மனிதனை நான் படைத்தேன். ஆனால் அந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் முதல்லயே படிச்சுட்டு தான் மனிதனையும் படைச்சிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒரு மனிதனாவது நிம்மதியாக அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்றால் இல்லை. ஏன், எப்பொழுதும் தினமும் என்னை பார்த்து திட்டிக் கொண்டேதான் இருக்கிறான். அது வேண்டும் இது வேண்டும் என்று எப்பொழுது கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறான். நான் எங்கேயாவது கண் காணாத இடத்தில் ஓடி போய் ஒழுதி கொள்ள வேண்டும், எங்கு செல்வது என்று தெரியவில்லை என்று அந்த கடவுள் புலம்பினார். அதற்கு ஞானி, ஒரு மறைவான இடம் இருக்கிறது கடவுளே, அங்கு போய் நீங்கள் ஒழுது கொள்ளுங்கள், மனிதர்கள் யாரும் உங்களை வந்து அங்கு தேட மாட்டார்கள் என்று கூறினார். எங்கு என்றார், மனிதனுடைய மனதிற்குள்ள தான் அப்படின்னு சொன்னார். அப்போ மகரிஷி இதையே தான், தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் காட், மனதின் ஒரு முனையை பிடித்து கொண்டால் மறுமுனை இறைவனை அடையலாம், அதுதான் மௌனம் தியானம். இப்போ இரண்டு விஷயங்களை நம்மால் உணர முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிறப்பு உணர முடியாது, இன்னொன்று வந்து இறப்பு உணர முடியாது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு மனமானது சூன்யமாக இருக்கும்போது மௌனமாக நடக்கிறது. அதுக்கடுத்து மகரிஷி இந்த தவத்தை பத்தி கூடும்போது ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பாடல் கொடுத்துருக்காருங்க. ஒன்றில் ஒன்றில் நின்று அறிவு பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலை நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் எல்லாம் மாற்றும். நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறையை சிறப்படைத்து இதே தவமாம். அது தவத்தை பத்தி சொல்றாரு. இப்போ மௌனத்தில் இறைநிலை உணர்ந்தவர்கள் வந்து அது எப்படிலாம் அப்போ ஆராய்ச்சி பண்ணி எடுத்துருக்காங்க போற, படைத்தல் காத்தல் அழித்தல். அது படைத்தலுக்கு வந்து பிரம்மம், காத்தலுக்கு வந்து விஷ்ணு, அழித்தலுக்கு வந்து சிவம். இதையே தான் படைத்தல் என்பது ஜெனரேட் ஜீன் ஆக்கினாங்க, காத்தல் என்பது ஆப்ரேட் ஓன்னு சொன்னாங்க, அழித்தல் என்பது டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சேர்த்து ஒன்னா சேர்ந்து கார்டன் ஆக்கிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னாக்கா அதுல வந்து ஒரு கடவுள் சிலையோ அல்லது ஒரு அமைதியான ஒரு மௌனமாக ஒரு சிலை, அழகிய சிலை அந்த பெரிய பாறைக்குள் இருக்கிறது. அந்த கல்லில் இருக்கக்கூடிய வேண்டாத பகுதியெல்லாம் நீக்கும்போது தான் இந்த இது, ஒரு சிற்பியானவர் நீக்கும்போது அதுலேருந்து ஒரு சிலை நமக்கு உருவாகிறது. நாம் கூட அந்த மாதிரி மௌனத்தில் நீக்க வேண்டியதெல்லாம் விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டாக்கா நாமும் கூட உயரலாம். இதில் இந்த கலையின்னு சொல்லும்போது அதில் பல வகையான கலைகள் இருக்கிறது. அதாவது இந்த கலைகளையெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணுறோம்னா மௌனத்தில் தான் செய்கிறோம். அதாவது சமையல் கலை, நடனக்கலை, ஓவியக்கலை, தையல் கலை, சிற்பக்கலை என்று பல வகை உண்டு. அப்போ எல்லா கலைகளிலுமே நாம் மௌனமாக ஏதாவது ஒன்றை சேர்ப்போம். ஆனால் சிற்பக்கலையில் மட்டும்தான் மௌனமாக அதையெல்லாம் நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கி கொண்டிருக்கோம். இப்போ ஓவியக்கலைன்னு எடுத்துங்க, அதில் வந்து பல வண்ணங்களை நம்ம சேர்க்கிறோம். நடனக்கலையில் பல பாவனைகளை சேர்க்கிறோம். சமையல் கலையில் பல பொருள்களை சேர்க்கிறோம். இதெல்லாம் சேர்க்கும் கலையாக இருக்கிறது. ஆனால் சிற்பக்கலையில் மட்டும்தான் நாம் சேர்க்காமல் நீக்கும் கலையாக உள்ளது. இதெல்லாம் வந்து மௌனத்தில் தான் இந்த கலையை நம்ம செய்கிறோம். மகரிஷி ஒரு பாடலில் சொல்றாரு, சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீரசித குருவே, அந்த நிலை தன்னில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதற்கு. அந்த ஆனந்தம் எங்க பொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சும்மா இருக்கின்ற சீர்சீத குருவே. சும்மான்றது மௌனம். அந்த மௌனத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து இதெல்லாம் கிடைக்குது. அப்போ தியானம் செய்யறதுனால நமக்கு என்னதுன்னா உடம்பு வந்து சூடு ஏறுது. அப்போ அது தவக்கணல்ன்றோம், அதான் குண்டலின் சக்தி. அது மேலே ஏறி நமக்கு செரிபரல் கார்டெக்ஸ், அது மூளையில் உள்ள பகுதியெல்லாம் இயக்கம் பிரிக்கிறது. அப்போ உயிரை உணரும் போது நம்முடைய மன அலைச்சல் அது குறையுது. அப்போ உறுதி நுட்பம் சக்தி இவையெல்லாம் நமக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போ நம்ம நினைக்கிறது நடக்குது. தீராத நோய்கள்லாம் தீர்கிறது. அப்போ இந்த மௌனம் இருப்பதற்கும் தியானம் செய்வதற்கும் எந்த காவி துணியை நம்ம அணிய வேண்டாம், கற்றை சடைய வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும் பரமநிலை எதுவதற்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மா விதை எடுத்துட்டு பாருங்க. அந்த மா விதையில ஒரு மாமரமோ மாம்பழம்லாம் இருக்குதான் பார்த்தீங்கன்னா தெரியாது. இதெல்லாம் வந்து எப்படி மௌனமாக அடக்கமாக அந்த மா விதைக்குள்ள இருக்கிறது. அந்த மா விதைக்குள்ள ஒரு ப்ளூ பிரிண்டாக மௌனமாக அதெல்லாம் அமைந்திருக்கிறது.
அந்தந்த காலத்துல எப்பப்போ அது வெளியே வரணுமோ பூக்கிறது காய்க்கிறது பழுக்கிறது எல்லாமே வெளியே வருது. இதெல்லாம் எப்படி செய்யுது அப்படின்னா எல்லாமே மௌனத்துல தான் இருக்கு. இப்போ பாலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெய் அடங்கி இருப்பது எப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு மௌனம் தான். அப்போ எல்லாவற்றிலும் எல்லா பொருளிலும் பேராற்றலும் பேரறிவும் மௌனமாக இருந்து கொண்டு வழி நடத்துகிறது. அதுதான் செயலுக்கேற்ற விலையையும் கொடுக்கிறது. இப்போ கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது யாரெல்லாம் இறைநிலையை உணர்ந்தார்களோ அவர்கள் முழுமையை மற்றவர்களுக்கு விளக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஆயிடுறாங்க. அப்போ பிரிந்தவர் அதே போல் மீண்டும் சேர்ந்தால், இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த பிரிவினுடைய நிலையை தான் மௌனமாக முடிகிறது. அதாவது முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமை இன்றி முட்டி மோதி நின்றனர். இந்த மௌனத்தில்தான் நிறைய விளக்கங்கள் வந்துகிறது. அதாவது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் விளக்கி எல்லாம் கொடுத்தார்கள். அதனால எனவே மௌனமே இறைமொழி, தியானமே அதன் வழி என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க.